இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய சைட்டில் காட்டக்கூடிய விளம்பரங்கள் வந்து லோ சிபிசி விளம்பரங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி காட்டுறாங்க அதே மாதிரி ஐசிபிசி விளம்பரங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா வந்து பார்க்கப்பறம் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா என்ன கண்டன் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் என்னுடைய ப்ரைவேட்டில் அதாவது டெலகிராம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது வந்து வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய சிபிசி வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அதிகபட்சம் ரொம்ப ஹையஸ்ட்டாக அவங்க சொல்கிறது வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க அண்ட் வியூஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது வியூஸ் நல்லாவே கிடைக்குது பட் ஆனால் கிளிக்ஸும் நடக்குது பட் சிபிசி மட்டும் எனக்கு வந்து ரொம்ப அடிமட்டத்தில் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ டூ தான் இருக்குது எல்லாமே எனக்கு இருந்தும் இந்த ஆனிஸ் வந்து எடுக்க முடியல இந்த கம்மியான சிபிசி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க அதே சமயத்தில் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய வீடியோஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க இந்த பிளாக்கர் வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் செட்டிங்ஸை தவிர்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவப்பூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து முழுசாக நம்பி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸெலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தமிழ் பிளாக்கர்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ் ஜெட் இந்த சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து பிளாக்கர்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அண்ட் வீடியோவில் சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கம்பெனி ஹிந்துஸ்தான் கோல்டு கம்பெனி சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஸோ இந்த கோல்டு கம்பெனி எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைசிங் டேபிள் அண்ட் இன்னொன்று வந்து சொல்கிறேன் இதில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாகர்ஸ் நம்ம சேனலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை நம்ம சொல்கிறோம் அண்ட் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் டேபிள் ஸோ ப்ரைசிங் டேபிள் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கோல்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சம்பந்தம் வந்து இருக்குது அப்படிங்களா ஸோ இந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து இந்த ஃபைனான்சியல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் அப்படின்றதுக்கும் இந்த ஹிந்துஸ்தான் கோல்டு கம்பெனிக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்கும் பிடிங்களா ஃபைனான்ஸ் அண்ட் அமௌண்ட் மணி இது ரிலேட்டடாக வந்து ஒரு லிங்க் வந்து இருக்குது ஸோ அவங்களுமே இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ப்ரைசிங் அண்ட் ப்ரைசிங் டேபிள் அல்லது வந்து கோல்டு ப்ரைஸு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்டு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான ஒரு விளம்பரம் வந்து இங்கே காட்டுது அண்ட் சைடு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது பார்த்திங்களா ஸோ கூகுளை பொறுத்தளவில் இந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் போஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜாக வந்து கூகுள் எடுத்துக்குவாங்க உங்களுடைய வெப்சைட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து விளம்பரம் வந்து அந்த கோல்டு கம்பெனி ரிலேட்டடான விளம்பரம் தான் வந்து தெரியுது தென் அதுக்கு அடுத்த விளம்பரமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே சேம் கம்பெனி தான் புரியுதுங்களா ஸோ கூகுளை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இந்த லேட்டஸ்ட் போஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேஜாக எடுத்துக்கும் தென் நீங்கள் வந்து சைடு பாரில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார் வந்து ரெண்டாவது பேஜாக எடுத்துக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் உள்ளே வந்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டூ வீவ்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் பட் வந்தது ஒரு யூஸர் தான் உடைய ஹோம் பேஜ் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டாலே மொபைலாக இருக்கட்டும் அல்லது வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் ரெண்டு பேஜ் வீவ்ஸ்ன்னு காட்டும் ஒரு யூஸர் தான் வந்திருப்பாரு ஹோம் பேஜ் மட்டும்தான் விசிட் பண்ணியிருப்பார் ஆனால் டூ வியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் புரியுங்களா அண்ட் இந்த லேட்டஸ்ட் போஸ்ட்டோட கடைசி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரை பற்றி தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்போ இந்த போஸ்ட்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது பிளாக்கிங்னா என்ன உங்களுக்கு வந்து எழுதுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது ரைட்டிங் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து அவங்க அந்த அட் அட்வர்டைஸர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் எனக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக எனக்கு இந்த இடத்துல விளம்பரங்கள் வந்து காட்டுது புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த வெப்சைட்டை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இன்கொனெக்ட் நம்பரில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் இது வந்து நம்ம மெயின் ப்ரௌசரில் பார்க்குறதுனால மேபி வந்து நான் வந்து என்னுடைய கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி கூட இந்த விளம்பரங்கள் வந்து காட்டப்படும் ஸோ அதையும் நம்ம வந்து ரீசெக் செக் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நான் வந்து இன்கோனிட் மாடலில் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஹோம் பேஜில் வந்து என்ன மாதிரி ஆட் காமிக்குது ஸோ இதில் வந்து குக்கீஸ்லாம் வந்து இருக்காது ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் போட்டு செக் பண்ணுறது ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஆஃப் ஆன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு காமிக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ப்ரைசிங்கை பேஸ் பண்ணி தான் ஸோ இவ்வளோ ப்ரைஸு இவ்வளோ மணி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து காட்டுது என்னுடைய மொதல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் தான் இருக்குது அப்போ இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரங்கள் வந்து காட்டப்படுது இது வந்து குக்கீஸே இல்லாத இன்கொனி டொம்பு ப்ரோஸரில் நான் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து என்ன இருக்குதோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ஹெடரில் அட்வடைஸ்மெண்ட் தெரியுது அண்ட் இந்த விஷயம் வந்து தமிழ் பிளாகர்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரிவீல் பண்ணுறோம் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இங்கேயுமே வந்து ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது ஏன் இந்த ஆஃபர்ஸ் வருது அண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மணி ஸோ இந்த மாதிரி பண விஷயங்களை பற்றி வருது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ஸோ அதுக்கு ரிலேட்டடான விளம்பரங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்ஷன்ஸ் ஆன் மணி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு ரிலேட்டடான விளம்பரமும் இங்கே வந்து காட்டுது இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து கார்ஸ் இந்த லோன் நினைக்கிறேன் ஸோ லோன் இந்த கார்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எனக்கு தெரியல என்ன விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ஸோ இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரில பட் மேபி வந்து இது மணி ரிலேட்டடாக கூட இருக்கலாம் அண்ட் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே விளம்பரம் தான் அண்ட் சைடு பார்க்கிற பொறுத்தவரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன விளம்பரம் தெரியுது அப்படின்னா ஸோ நம்ம மேலே பார்த்தது தான் ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டு ப்ரைஸிங்கு ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்கும் ரிலேட்டடாக தெரியுது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக தெரியும் எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி என்ன போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தெரியணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது யூஸர் வந்து என்ன போஸ்ட்டு அதிகமாக கிளிக் பண்ணி பார்க்குறாங்க உதாரணத்துக்கு நான் வந்து இந்த போஸ்ட்டு இல்லை ஆப்சன்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் போஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பத்து போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த பத்து போஸ்ட்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆப்சன்ஸ் ஏர்னிங் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் தெரியலாம் இல்லை பிளாக்கர் சீரியஸ் உள்ளுக்குள்ள போய் நான் வந்து அதில் ரிப்பீட்டடான போஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ ரைட்டிங் சம்மந்தமானது கிராமர்லி அந்த மாதிரி விளம்பரங்கள் காட்டுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் இந்த போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன விளம்பரம்னு தெரியுது இப்போ ஹெட்டர்ல என்ன விளம்பரங்கள் வந்து தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸோ மேபி வந்து ஹெட்டர் விளம்பரம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவளுக்கு நான் வந்து என்ன விளம்பரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லவ் இட் ஆஃப் பேக் ஸோ இதோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரலான ஒரு மெடிசின் விளம்பரம் வந்து காட்டுது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ஜென்ரலான விளம்பரங்கள் வந்து தருவாங்க அண்ட் ஓகே ஸோ இங்கே வந்து பாருங்கள் எளிதாக விற்கும் வீட்டிலிருந்து காரை எளிதாக விற்கும் கிட்டத்தட்ட வந்து வந்துனா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஹிந்தியில் எழுதினால் மீனிங் தரலை அப்படின்னு சொன்னால் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து சேல்ஸ் பண்ணுறது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங்கும் இந்த கார் சேல்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது ஸோ எல்லாமே வந்து இந்த மணியை பேஸ் பண்ணி நடக்குது அண்ட் இதை ஆல்ரெடி நம்ம பார்த்த விளம்பரம் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி தான் நடக்குது அந்த அடுத்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா அதே விளம்பரம் தான் வந்து தெரியுது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான விளம்பரங்கள் தான் இங்கே வந்து காட்டப்படுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் சம்மந்தமான ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி விளம்பரங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டப்படும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஹெட்டரில் என்ன விளம்பரம் வந்து காட்டுறதுனா சம்மந்தமே இல்லை நம்ம பிளாக்கிக்கும் இந்த மெடிசனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது பட் ஆனால் விளம்பரங்களோட அந்த எண்ணிக்கை அல்லது அந்த டைம் வந்து யூசர் ஓப்பன் பண்ணுறாரு இல்லை அவருடைய ப்ரௌசரில் என்ன மாதிரி குக்கீஸ் இருக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரங்கள் வந்து காட்டப்படுது எல்லா டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கண்டென்ட்டுக்கேற்ற விளம்பரங்கள் வந்து காட்டப்படுமான கிடையாது நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் அதில் யூஸ் பண்ணிருக்கூடிய கீவேர்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்து நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காட்டும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான எஸ்இஓ கீவேர்டு தொடர்ந்து எழுதணும் ஸோ சிபிசி வந்து ஹையஸ்டாக இருக்கக்கூடிய எஸ்சிஓ கீவோட நீங்கள் கரெக்டாக எழுதும் போது மட்டும்தான் அண்ட் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் யூசரோட அந்த டிராஃபிக் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஹையஸ்ட்டாக டெய்லி ரெகுலராக வரணும் ஸோ வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஐசிபிசி விளம்பரங்கள் வந்து கூகுள் நிறுவனத்தால் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து காட்டப்படும் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பேஜஸ் நான் ஆல்ரெடி நான் சொன்னதான் மல்டிபிள் பேஜஸ் அண்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அண்ட் ரிப்பீட்டட் விசிட்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே வரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய சைட்டில் வந்து ஐசிபிசி விளம்பரங்கள் காட்டப்படுறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு போஸ்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கே வந்து காட்டுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் கண்டென்ட் நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மல்டி கண்டென்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்ட்டில் வந்து இருக்கும் புரியுதுங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூகுள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கேட்டகரியில் உங்களுடைய பிளாக்கர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரி நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அதிகமாக போட்டிருக்கீங்களோ அதை வந்து மெயின் கீவேர்டாக வந்து எடுத்துக்கும் அதுதான் உங்களுடைய பிளாக்கரோட கேட்டகரி அப்படிங்கிற மாதிரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளம்பரங்கள் வந்து காட்டும் அண்ட் அந்த ரெண்டு கேட்டகரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான கீவேர்டு வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும் விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ரிலேட்டடான விளம்பரம் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து காட்டப்படும் அதே சமயத்தில் நான் முன்னே சொன்னமாதான் தான் உங்களுக்கு வந்து யூஸர் என்கேஜ்மெண்ட் இருக்கணும் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரிலேட்டடான விளம்பரத்தில் ஐசிபிசி விளம்பரங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து காட்டப்படும் அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஐசிபிசி விளம்பரங்கள் வந்து வெப்சைட்டில் காட்டப்படும் அப்போ தான் உங்களால் வந்து அதிகமாகவும் ஹேர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும் அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஓஓ கீவேர்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஹச் டூல் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும் எந்த கீவேர்டுக்கு வந்து அதிகமான சிபிசி தலைங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் எந்த கீவேர்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நீங்க வந்து வர முடியும் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து மல்டி கேட்டகரி வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதே சமயத்தில் ஒரு சிங்கிள் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிசி அண்ட் அட்வடைஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான அதாவது அட்வடைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தேர்ந்தெடுங்க ஸோ அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து எழுதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த ஐசிபிசி உங்களுடைய விளம்பரங்களுடைய சைட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இது கிட்டத்தட்ட நீங்களே வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி தான் உங்களுடைய சைட்டில் என்ன விளம்பரங்கள் காட்டும் உங்களுடைய கண்டன்ட்டுக்கு மாதிரி விளம்பரங்கள் வந்து எந்த விளம்பரங்கள் வந்து காட்டப்படணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் கண்ட்ரோலாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சிபிசி கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கி இருக்காங்க ஜஸ்ட் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் இப்போ நான் வந்து காட்டினேன் இந்த சைட்டில் வந்து என்ன மாதிரி விளம்பரங்கள் வந்து காட்டப்படுது எதை பேஸ் பண்ணி காட்டப்படுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விளம்பரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா இல்லை கூகுளோட ஆக்ஷன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கண்டென்ட் கரெக்டான கீவேர்ட் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஐசிபிசி விளம்பரங்கள் காட்டப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்த தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து அதிகமான ஆர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிளாக்கர் சம்பந்தமான ஏ டு விஜிட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பிளாக்கர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்